காலை வணக்கம் எல்லாருக்கும், குட் மார்னிங். அறிவுரை வழங்குவேன்னு சொன்னாங்க, பயந்துடாதீங்க. அறிவுரை எல்லாம் வழங்கல நான், ஏன்னா அதை இன்னும் சிறப்பாக சொல்றதுக்கு உங்களுக்கு இங்கே எல்லா ஆசிரியர்களும் இருக்காங்க. முதல்ல இங்கே வந்து நாங்கள் ஷூட்டிங் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா இந்த இடம் வந்து வந்த அறிவுரை வழங்கலன்னு சொல்லிட்டேனே. ஹலோ, ஆ ஓகே, கிளியராக கேட்குதா? ஆ ஓகே. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது உங்களுடைய ஸ்கூல். அது முதல்ல இங்கே எங்களுக்கு படப்பிடிப்பு நடத்துறதுக்காக அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த இடம், இந்த பில்டிங், இது எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு அஞ்சு நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. அதை தாண்டி நான் உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி சொல்ல வேண்டியது, எங்களுடைய ஷூட்டிங்க்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் தான் பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்களுக்காக நீங்கள் ஒரு தடவை கை தட்டிக்கிங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலையில் 9 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நாங்கள் நினச்சதை எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு இதற்கு. எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கூல் கிளாஸ் டைமிங் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து அதுக்கு பணம் போட்டு எல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து இங்கேருந்தே என்னை பார்க்குறது, கை காட்டுறது, உற்சாகப்படுத்துறது எல்லாமே பண்ணியிருந்தீங்க. உங்களால் ஒரு நிமிடம் கூட எங்களுடைய தயாரிப்பாளருக்கோ எங்களுடைய டீமுக்கோ அது வந்து வேஸ்ட்டே ஆகலை. அதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப அருமையான பசங்க நீங்கள் எல்லாருமே, சூப்பர் நீங்கள் எல்லோரும். இப்படி மாதிரி உங்களை கரெக்டாக வச்சுக்கிற உங்களுடைய ஆசிரியர்கள் அவங்க எல்லாருக்கும் நன்றி. இப்போது அவங்களுக்கும் கை தட்டலாம் இல்லையா? தப்பே இல்லை. நான் வந்து திருச்சியில் கேம்பியன் ஒரு ஸ்கூலில் படித்தேன் நான். பட் நான் ஸ்கூல் படித்தப்பெல்லாம் மேடை ஏறினதே இல்லை, எனக்கு ரொம்ப பயம். மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னாலே ரொம்ப பயமாக இருக்கும். கீழேருந்து நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஸ்டேஜெல்லாம் ஏறி உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், உங்களுக்குள்ளே நிறையா திறமைகள் இருக்கும்னு நீங்கள் நம்புவீங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க? எனக்குள்ளே டேலண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி மற்றவங்களெல்லாம் பார்த்து அதை பண்ணி காட்டுறதுனா பயம், அப்படி யாருக்கா தோணுதா? என்ன அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து அப்படி தான் இருந்தேன் நான். ஸோ அப்படி அப்படி இருக்கிறது வந்து தவறு இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. அதை நீங்கள் அதை நீங்கள் முதல்ல நம்பணும். நம்மளே நம்பலைன்னா அப்புறம் நம்மளை யாருமே நம்பலைன்னு சொல்கிறதுல இதே இல்லை. அது என்ன திறமையாக வேணால் இருக்கலாம், அது வந்து ஒரு ஒரு சினிமாவில் நடிக்கணுன்றது தான் அது பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்னவா வேணால் இருக்கலாம், ஒரு 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 அழகாக வரைகிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் பாடுறதா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய மொழியை சிறப்பாக பேசுகிறதா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அது உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருங்க சரியான டைமில். நம்ம அடுத்து நீங்கள் இப்போ நீங்களாம் அடுத்த தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து திரும்பவும் இப்போ எங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்ட மாதிரி நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிறத முதல்ல உடச்சி நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதில் சிறந்தவன் ஆகணுன்றது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் மஸ்ட்டு. நீ என்ன வேணா ஆகலாம், கிரிக்கெட் பிளேயர் ஆகலாம், ஒரு கவிஞர் ஆகலாம், என்ன வேணால் அதுலேருந்து முதல்ல அந்த மனநிலையிலேருந்து முதல்ல வெளியே வாங்க. அப்படியே சொல்லி சொல்லி இதுக்கு முன்னாடி, அது அவங்க தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம எங்களுடைய பெற்றோர்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணுன்றதே பெரும் கனவாக இருந்தது, ஒரு டாக்டர் படிக்கணுன்றதே பெரிய விஷயமா இருந்தது. ஸோ எப்போவுமே அப்பா அம்மாக்களுக்கு அப்படி தானே, ஸோ நமக்கு நடக்காத வந்து நம்ம பசங்க பண்ணிடுவாங்களான்ற அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அப்படி தான். முடிஞ்சால் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷைன் பண்ணுங்கள். நம்ம நாட்டுக்கு தேவைப்படுறது அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா சைனாவெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ பேர் ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள்லாம் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் நிச்சயமாக, இல்லை ஒருத்தர் நீ ஏன் சொல்லணும், இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்தியாவுக்காக மெடல் அடிக்கிறதுக்கு தகுதி படைத்தவங்களாக இருப்பீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறது தான், உங்களை நம்புங்க, இந்த உலகம் உங்களை ஒரு நாள் நம்பும். நல்லா படிங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் அதுக்கு நான் முதல்ல நல்லா படிச்சிருக்கணும், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் நான் தமிழ் நல்லா படித்தேன். அந்த தமிழ் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நான் டெலிவிஷனில் வந்து என்னை விஜய் டிவியில் நீங்களாம் பார்த்துருக்கீங்களான் தெரியல, ரொம்ப குட்டி பசங்களாக இருந்திருப்பீங்க அப்போ. சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், நான் குட்டி பசங்கன்றேன், நீங்கள் மண்டே மண்டே ஆட்றீங்க.
அங்கே இருக்க குட்டி பசங்களை சொல்கிறேன் சார். ஏதாவது அவர் 15 வருஷம் ஆச்சு விஜய் டிவிக்கு வந்து, அந்த டைமில் நமக்கு வந்து அந்த தமிழை ரொம்ப பிடிச்சதுனால அது பேசுகிறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் நகைச்சுவையும் சேர்த்து பேசும்பொழுது அது எனக்கு ஒரு வேலையாக மாறிடுச்சு. ஸோ அது ஒன்று மட்டும், நான் பள்ளிக்கூடத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது நம்மளுடைய மொழியை வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப ஆசைப்பட்டு படிப்பேன். எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராது. யாருக்கு தான் வருது அப்படின்றீங்களா? ஆமாம், கரெக்டு தான். முக்கால்வாசி பேர் யார் யாருக்கெல்லாம் மேக்ஸ் வராது இப்போ பாருங்க. வெரி குட். யாருக்குமே வர மாட்டேங்குது அந்த மேக்ஸ். ஆனால் ஏன் அந்த மேக்ஸை வச்சுருக்குறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது எனக்கு சுத்தமாக வராது. ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா வந்து படிடா படிடான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லும் பொழுதெல்லாம் வந்து அம்மா ஐயோ படிக்க சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டப்புன்னு தமிழ் புக் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா டக்குன்னு கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணுன்றதுனால எப்போ படிக்க சொன்னாலும் தமிழ் புக் எடுத்து வச்சுப்பேன் நான். அப்படியே படிக்க ஆரம்பித்து நான் அதில் தான் சூப்பராக மார்க் வாங்க. அதில் மட்டும் தமிழில் மட்டும் கிளாஸ் ஃபஸ்ட்டு, மேக்ஸில் ஃபெயிலு, சம்மந்தமே இருக்காது. ஸோ இப்படி தான். ஆனால் மேக்ஸில் சரியாக படிக்காது, என்ன கொண்டு போய் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. அது ஏன் தப்பு கிடையாது, நல்ல மார்க் வாங்கியிருந்தால் நான் டாக்டர் கூட சேர்ந்துருக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் தான் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கை ஓரளவுக்கு கரெக்டாக படித்து ஒரு 70% மார்க் வாங்கிட்டேன். ஆனால் புரிஞ்சு படிக்கவே இல்லைங்கிறது இன்ஜினியரிங் முடித்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஐயோ, படிக்கிறத புரிஞ்சு படித்தா தானே வேலையை கரெக்டாக பார்க்க முடியும் அப்படின்னு. அப்புறம் தான் நானாக ஆசைப்பட்டு எம்பிஏ சேர்ந்தேன் நான். சரி, எம்பிஏ சேர்வோம், அங்கே ஏதாவது புரிஞ்சு படிக்கணும். நான் உண்மையிலே எம்பிஏல மார்க்கெட்டிங்கிற ஒன்று தான் நான் புரிஞ்சு படித்தேன். ஓகே, ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், அந்த மார்க்கெட்டிங்னா என்னென்னு புரிஞ்சு படிக்கிறது தான். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது அதுதான். நீங்கள் வந்து 100 மார்க்குக்கும் படித்து 100 மார்க் வாங்குறதை தாண்டி நீங்கள் வாங்குறது 30 மார்க்காக இருந்தாலும் சரி 40 மார்க்காக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் கூட இருக்கும் அப்படின்றது தான். எனக்கு இது புரிகிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு ஈஸியாக இப்போயே சொல்லிடுறேன் நான். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அது உங்களுக்கு புரிஞ்சு படித்து வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி முக்கியமான விஷயம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காதீங்க. நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை, நாங்கள்லாம் தான் கொஞ்சம் அப்படி இருந்துட்டோம். ரிலாக்ஸாக இருங்க. உங்களுடைய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்கிறதும் பார்த்துக்க வேண்டியதும் உங்களுடைய மிகப்பெரிய கடமை. ஏன்னா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய டீச்சர் சார் சூப்பரில், நம்ம அந்த சார் சூப்பரில், அந்த மிஸ் சூப்பரில், ஐயோ நம்ம அப்பா நமக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்தாரு, நம்ம அம்மா இவ்வளோ பண்ணி கொடுத்தாங்களேன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து லேட்டராக தெரியும். எனக்கு 25-30 வயசில் புரியறது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இப்போ சொல்லும்போது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், எங்கள் சார் என்ன திட்டு திட்டுவார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வெளியில் போயிட்டு 100,000,000,000,000,000,000,000 சம்பாதிக்கும் பொழுதும் அந்த வாத்தியாருடைய சம்பளம் அதுவாக மட்டுமே தான் இருக்கும். அவங்க அதே மாதிரி திரும்பவும் பத்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள இன்னும் பெரியாள் ஆகிறதுக்கு மட்டும்தான் உழைச்சிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க சொல்கிறது அப்பப்போ நீங்கள் கேட்டுக்கங்க, தப்பே கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையை வந்து நிச்சயமாக மேம்படுத்தும். அதே மாதிரி பெற்றோர்கள், அவங்களும் நம்மளை கடுமையாக திட்டிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு என்ன நிறைய சம்மந்தமே ஒன்றெல்லாம் போய் நான் எப்படி தான் பெற்று வளர்த்தணும்னு தெரிலன்னு கோபத்தில் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் செய்கிறது என்பது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்துறது தான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு திருப்பி செய்கிற ஒன்று. அதை நீங்கள் எல்லோரும் செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நான் டெய்லி உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நல்ல வேலை அது இன்றைக்கி இப்படி சந்திக்கிறது நல்லதாக போச்சு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 நிமிஷம் பேசினா ஃபஸ்ட்டு கிளாஸ் கட் ஆகிடும். இல்லை இப்போ முடிச்சிருவா? அதுக்கு நான் இன்னும் 10 நிமிஷம் பேசுனேன், இதுக்கு கிளாஸே பரவாயில்லன்ற மாதிரி ஆகிடும். அதனால் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவங்களாம் சந்தித்தது. இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து திரும்ப இன்னொரு படம் ஷூட்டிங்கும் நடத்தணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய கான்செப்ட். ரொம்ப அழகாக பார்த்துக்கிற மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு முறை கை தட்டிடுங்க. எல்லாருக்காக ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெயில் காலம் அதிகமாகிடுச்சு, ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் இங்கே இருக்கும்போது நேற்று மத்தியானம் கொஞ்சம் நேரம் ஷூட்டிங் பண்ணும்போது ஐயோ பிப்ரவரி மாதமே எப்படி இருக்கு, இன்னும் மார்ச் ஏப்ரல்லாம் பார்க்கணுமே எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நன்றி இவங்க எல்லாருக்கும் பேசுங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் இன்னைக்கு காலையிலேயே சந்தித்தது. தேங்க்யூப்பா. என்னப்பா
இதுதான் இந்த ஜேர்னி. வேற ஏதோ முக்கியமான கேள்வி கேட்க போறேன்னு நினைச்சேன். நிறைய இப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து வரவா? பதினஞ்சு வருஷமா என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணி காட்டவா? உட்காருப்பா, நீ ஃபர்ஸ்ட் உட்காருப்பா. மிமிக்ரிலாம் நான் நிறைய பண்ணிட்டேன்பா. அது திருப்பி ஏன்பா அது எனக்கு எப்போ பேச சொன்னீங்கனாலும் அது பேசுவேன். பட் அதை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இந்த யூடியூப்ல போட்டு பார்த்துட்டேன்பா. எனக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த டீமுமே தேங்க்யூ அண்ட் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே உங்களை கேள்வி கேட்க விட்டா நீங்கள் வேறு ஏதாவது கேள்வியெலாம் கேட்பீங்க. நான் உங்களெல்லாம் போய் ரொம்ப அமைதியான இன்னசென்ட் பாய்ஸ்ன்னு நினச்சிட்டேன். தேங்க்யூப்பா, லவ் யூ ஆல். நன்றி எல்லாருக்கும்.